ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தீபாவளிக்கு மிந்த்ரால இருந்து சில டிரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தோம். சோ அது என்னெல்லாம் டிரெஸ்ஸஸ், எப்படி இருந்தது, எவ்வளவு ஆச்சு அப்படின்ற விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. நீங்க கேட்கலாம், என்ன காயத்து, தீபாவளியே முடிஞ்சிருச்சு, இப்ப போஸ்ட் பண்ணி என்ன ப்ரொயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன மன்னிச்சிருங்க, ஐ நோ ஐ எம் லேட், பட் இந்த வீடியோவை நான் ஏன் லேட்டா போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா வந்து மிந்த்ரால இருந்து ஒரு ட்ரெஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்க லேட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சோ ஐ தாட் அந்த ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கவர் பண்ணலாம் நினைச்சுதான் வந்து லேட்டா டிலேடா நான் வந்து போஸ்ட் பண்றேன். எந்த நம்பிக்கையில போஸ்ட் பண்ணனா, தீபாவளினா என்ன, அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வரப்போகுது, யாருக்காவது ரிசப்ஷனோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, ஏதாவது ஒன்று வராம போயிடுமா, கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற யோசிச்சு தான் வந்து சரி போடாம விடக்கூடாது, கண்டிப்பா அதை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைம் வந்து 1:12 AM. ஆனா வெடி சத்தம் வந்து கேக்குது. ஸோ அண்ட் டாக்ஸ் அழுற சத்தமும் எனக்கு கேக்குது. இதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் ப்ளீஸ் கைஸ், இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில, எடிட் பண்ணி தூக்கிடுவேனா தெரில. ஏன்னா பல பேருக்கு இது போரிங்காக இருக்கலாம், இல்லை அஃபெண்டிங்காக இருக்கலாம். பட் நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணுவோ இல்லை யாரையும் பின் பாயிண்ட் பண்ணுமோ நான் அதை சொல்லலை. ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் அதை எடுத்து வைக்கிறேன். ப்ளீஸ் பார்த்து வெடி வெடிங்க, ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு தூங்குற டைம். நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், பட் நிறைய பேருக்கு இது தூங்குற டைம். வயசானவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, குட்டி குழந்தைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கும், ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்க்குற அந்த சில பேருக்கு நான் இதை சேர்க்குறேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது, பட் பல பேர் இதை பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபெஸ்டிவல், தீபாவளின்றது. ஆனால் அது இப்படி ஒரு ட்ராஜடி மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு மேபி வெடி வெடிக்கிறவங்களுக்கு அது ஜாலியாக இருக்கலாம். நானுமே சின்ன வயசில் வெடியெலாம் வெடிச்சிருக்கேன், ஜாலியாக தான் வெடிச்சிருக்கேன். ஆனால் அதோட விளைவுகள் இவ்வளோ பேடாக இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிய வருது, ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வெடி வெடிக்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது என்னோட அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம், கண்டிப்பாக அது உங்க இஷ்டம். பட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்றது மட்டும்தான் என்னோட ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ரிக்வெஸ்ட் ஆக்சுவலாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஃபியூ டேஸாக ஆன் சோஷியல் மீடியா அண்ட் ஆல் தோ ஸ்டப். ஸோ அதை அகேன்ஸ்டாக பேசுகிற நிறைய பேர் இருக்கீங்க, ஐ நோ, பிகாஸ் திவாலி இஸ் தட் கல்ச்சர், அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எதுக்குமே நோ சொல்லலை, ஐ எம் நாட் அட் ஆல் அகேன்ஸ்ட் இட், பட் ஐ எம் டாக்கிங் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். உடனே நீ வந்து சீன் போடாத அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வரும். இருந்தாலும் நான் வந்து இதை ஏன் இதை ஃபார்வர்ட் கொண்டு வரேன்னா, எனக்கு இது இந்த நாள் ரொம்ப பர்சனலாக ஐ ஃபீல் வெரி பேட். எனக்கு இன்னும் வெறி சத்தம் கேட்கும் போது லைக் நிஜமாவா, இத்தனை மணிக்கா, எல்லாரும் தூங்குற டைம் இது, எவ்வளோ பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, பட் இப்போ கூட வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க.
எனக்கு தெரியல. எனிவேஸ் பார்த்து பத்திரமா வெடிங்க, அதுதான் நானும் சொல்வேன், உங்களுக்கும் அது நல்லது. ஸோ பார்த்து பத்திரமா வெடிங்க, அவ்வளோதான். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்ல ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா உங்களுக்காக கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். அன்ஸ்பான்சர்ட் தான், எனக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்க போறது கிடையாது. நான் ஏன் இதை மென்ஷன் பண்றேன்னா, நீங்க யோசிக்கலாம், இவ வந்து ஸ்பான்சர் பண்றாங்க அதனால இதை சொல்றான்னு நீங்க நினைச்சுக்கலாம். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் கேட்டாங்க, ஏய் சும்மா வந்து கதை விடாத புரியுதா அப்படிலாம் சொன்னாங்க. நான் கதை விடலை, எதுவுமே வந்து எனக்கு கதை விடணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு உண்மையா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுகிறேன். இந்த கேமராவை வந்து என்னோட வாய்ஸ் அவுட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பொய் சொல்லலை, எனக்கு என்ன மனசுக்கு கரெக்டுன்னு படுதோ அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா, அந்த விஷயத்த நான் இப்போ வந்து பதிவு பண்ணிக்கிறேன். எனிவேஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் காயத்ரி சைனிங் ஆஃப். டாடா, பாய் பாய்.